தோழர்களே வணக்கம். நேற்றைய கட்டுரையாடலில் இந்தி ஒரு வரலாற்று சுருக்கம் அப்படிங்கிற ஒரு நூலில் இருக்கக்கூடிய முதல் கட்டுரையை நம்ம பார்த்தோம். கார்த்திக் புகழேந்தி மிக சிறப்பாக அந்த நூலை வந்து நல்ல தரவுகளோடு தொகுத்தளிச்சிருக்கிறாரு. அதில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு மொழியை வந்து ஒருத்தரை விரும்பி கற்றுக்கொள்வதுங்கிறது வேறு. நம்ம எத்தனை மொழிகளானாலும் தேவைக்காக படிச்சுக்கலாம், வேலை வாய்ப்புக்காக பயன்படுத்தலாம், அது எல்லாமே விரும்பி படிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு மொழியை நீங்கள் வந்து வழிந்து திணிக்கிற போது, நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்ம வந்து புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஏன்னா இருமொழி திட்டம் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிறோம். அது வந்து நம்ம தாய்மொழி, இன்னொன்று வந்து தகவல் தொடர்புக்காக பயன்படுத்தக்கூடிய ஆங்கில மொழி. அதை தாண்டி நம்ம எவ்வளோ வேணாலும் படிக்கலாம், எத்தனை மொழிகள் விருப்பப்பட்டு படிக்கலாம். ஆனால் திணிக்க வரும்போது தான் நமக்கு ஒரு மறுப்பு அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஏற்படுது. அந்த இந்தி திணிப்பு அரசியலுக்கு எதிராக மிக முக்கியமாக இன்றைக்கி கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட புத்தகம் சொல்லி நம்ம இந்த இந்தி நூலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் முதல் கட்டுரை நம்ம அதை பேசணும், இந்தியுடைய மூலவிதை என்ன அப்படின்னு. இந்த ரெண்டாவது கட்டுரையில் அவர் ரொம்ப சிறப்பான நிறைய தரவுகளோட இந்தி கடந்து வந்த பாதை அப்படிங்கிற தலைப்பில் ரெண்டாவது கட்டுரையை அவர் அமைச்சிருக்கிறார். இந்த கட்டுரையில் நிறைய தரவுகள் கொடுத்தாலுமே நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் இந்தி மொழி உடைய பின்னணியில் ஒரு எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசமான அரசியலை கட்டமைச்சாங்க அப்படிங்கிறதோட இந்த கட்டுரையை வந்து நம்ம வந்து உள்வாங்கி பார்க்க முடியும். அதில் அவர் முதல்ல சொல்ல வர்றதே என்ன அப்படின்னா, இந்தி மொழி உருவானதற்கான ஒரு வரலாற்று சார்ந்த சான்றுகள், ஆவணங்கள் அப்படிங்கிறது திட்டவட்டமாக இப்போ தான் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு கிடையாது அப்படின்னு அந்த கட்டுரையை வந்து ஆரம்பிக்கிறார். குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்தி இருந்தது அப்படிங்கிறத ஆய்வாளர்கள் வந்து சும்மா ஒரு மேலோட்டமாக கருதுகிறாங்க. அது சொல்கிறாங்களே தவிர அதுக்கான ஒரு தரவுகள் வந்து ஒரு திட்டவட்டமான தரவுகள் என்பது கிடையாது. ஆனால் இந்தியுடைய இலக்கிய வளம் அப்படிங்கிறது 15ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் வந்து துவங்குது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் கல்வெட்டுகள் வெட்டப்பட்டு 400 ஆண்டுகளுக்கு மேலே வந்து கடந்து வந்துருச்சு அப்படிங்கிறதையும் அடைப்புக்குறியில் அதை சொல்லி இதை பொருத்தி காட்டுறார். அப்போ 15ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் இந்தியுடைய இலக்கிய வளமே வளர்ச்சி அடையுது அப்படிங்கிற கருத்தை முன் வச்சு அடுத்து கொண்டு வரார். குறிப்பாக சொல்லணும்னா, 13ஆம் நூற்றாண்டில் ராஜஸ்தானி மொழி அப்படிங்கிற அந்த ராஜஸ்தானிங்கிற பேரில் இருக்கக்கூடிய மொழி, அதான் ராஜஸ்தானி மொழின்னு சொல்கிறாங்க, வட இந்திய நிலத்தில் அது வந்து வளர்ச்சி அடைய தொடங்குச்சு அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார். சொல்லிவிட்டு இந்த 200 ஆண்டுகளில், அதனுடைய அடுத்து வந்த 200 ஆண்டுகள், 13க்கு பிறகான 200 ஆண்டுகளில் பக்தி மார்க்கங்கள் வந்து வட இந்திய மொழிகளில் அதிகமாக பரவ தொடங்கியிருக்கு. அப்போ அவர் 3 பக்தி மார்க்கத்தை முன்னிலைப்படுத்துகிறார். ஒன்று ராமன், கிருஷ்ணன், நிரகர் அப்படிங்கிற 3 பக்தி மார்க்கங்கள் வந்து அப்போ வந்து பரவலாக இருந்தது அந்த கால நூற்றாண்டில். இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, 1470 ராமானந்தன் அப்படிங்கிறவர் ராமகாதை பாடல்களில் இருந்து தான் இந்தி இலக்கிய வளம் தொடங்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அப்போ ராமானந்தன் பாடிய ராமகாதை தான் இந்தியுடைய முதல் இலக்கிய நூலாக அடையாளப்படுத்தப்படுது. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆதி கிரந்தம் அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. எப்போ அப்படின்னா, 1470 காலகட்டத்தில். இதுக்கப்புறம் ராமானந்தத்துக்கு பிறகு என்ன அப்படின்னா, இதனால அவங்க சொல்கிறாங்க இந்தியோட இலக்கிய வளர்ந்து 15ஆம் நூற்றாண்டுலேருந்து தொடங்குது அப்படின்னு. அப்போ ராமானந்தத்துக்கு பிறகு யார் அப்படின்னா, அவருடைய மாணவராக இருந்த கபீர்தாசர். அவர் பி பிரம்மதேசி அப்படிங்கிற ஒரு செய்யுள்கள், அந்த செய்யுள் பாடல் எழுதுகிறார். யார்? கபீர்தாசர் எழுதுகிறார். இந்த கபீர்தாசர் எழுதின செய்யுள்கள் என்ன அப்படின்னா, கீழ்நாட்டு இந்தின்னு சொல்லப்படக்கூடிய அதில் ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய அவதி மொழியில் வந்து அதை பாடியிருக்கிறார். அவதி மொழியில் அவர் பாடியிருக்கிறார். இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, இதே இந்த கீழ்நாட்டு இந்தி பிரிவில் இருக்கக்கூடிய மைதிலி என்கிற மொழி பேசக்கூடியவர்களுக்கு இந்த அவதி மொழியில் எழுதப்பட்ட செய்யுள்களை புரிந்து கொள்ள முடியல. அப்படி ஒரு சிக்கல் வந்து இருந்திருக்கு அதே காலகட்டத்தில். அப்போ இது ஒரு வேறு சார்ந்த ஒரு அதே மொழிக்குள்ளே இவ்வளோ உட்பிரிவுகள் இருக்குங்கிறதையும் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கடுத்து யார் அப்படின்னா, கபீர்தாசருடைய மாணவராக இருக்கக்கூடிய நானக், அவர் தான் வந்து குருநானக்குன்னு சொல்கிறோம். அவர் சீக்கிய மதத்தை தோற்றுவிச்சு பஞ்சாபி இந்தியில் கலந்து சில பாடல்களை பாடியிருக்கிறார். யார் அப்படின்னா, குருநானக். இவருக்கு பிறகு என்ன அப்படின்னா, வித்யாபதி தாகூர் அப்படின்னு ஒருத்தர். அவர் இந்தியுடைய மற்றொரு பிரிவாக சொல்லப்படக்கூடிய மைதிலி, அதாவது மைதிலி மொழியில் அந்த லாங்குவேஜில் கிருஷ்ணன் ராதை பாடல்களை செய்யுள் வடிவத்தில் அவர் பாடியிருக்கிறார். இதுதான் பின்னாடி வந்து வங்காளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்கிறார். இவங்க எல்லாருக்கும் பிறகு யார் அப்படின்னா, இந்த ராமானந்தன், கபீர்தாசர், குருநானக், அப்புறம் வந்து வித்யாபதி தாகூர், இந்தி இலக்கியத்துடைய மறுமலர்ச்சின்னு சொல்லக்கூடிய 17ஆம் நூற்றாண்டில் துளசிதாசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ராமசரித மானசம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து செய்யுள் பாடல்களை வந்து
அவதி மொழியில் வந்து பாடுறாரு. இதை தான் வந்து இந்தி இலக்கியத்துடைய மறுமலர்ச்சின்னு சொல்கிறாங்க. அப்போ 15-ஆம் நூற்றாண்டில் இவங்களுடைய படைப்புகள் இந்தி மொழியில் எழுதப்பட்டது. இந்தி மொழினா இந்தி நேரடி இந்தி கிடையாது, அந்த இந்தியில் இருக்கக்கூடிய கிளை மொழிகளில் எழுதப்பட்டது. அடுத்து 17-ஆம் நூற்றாண்டில் துளசிதாசர் எழுதிய ராமசரிதமானசம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அப்போ இதில் என்னென்னா, இந்த இவங்களுக்குள்ளேயே இந்த படைப்பாளர்களுக்குள்ளேயே நிறைய மார்க்கங்களில் வேறுபாடு இருக்குது. என்ன அப்படின்னா, கபீர்தாசரும் நானக்கும் நிரகர் அப்படிங்கிற பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. அடுத்து பிரஜ் பாஷையில் எழுதின சுரதாசரும் நந்ததாசரும் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ண பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. துளசிதாஸ் வந்து ராமபக்தி மார்க்கத்தை சேர்ந்தவராக இருந்திருக்கிறார். அப்போ இந்த படைப்பாளர்களுக்குள்ளேயே இந்த மூன்று மார்க்கங்கள் வந்து அப்படியே உள்ள உலாவிட்டு இருந்திருக்கு. அதான் ஏற்கனவே சொன்ன மூன்று பக்தி மார்க்கங்கள். அப்போ இந்தி இலக்கிய வளம்ங்கிறது இந்த மூன்று பக்தி மார்க்கங்களை மையமிட்டு எழுதப்பட்டதாக விஷயமாக இதில் பார்க்குறோம். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, அதில் இன்னும் ஒன்று விஷயம் சொல்கிறாரு. இந்த இவங்க கையாண்ட அந்த இலக்கண மரபு, இந்தி இலக்கியத்தில் கையாண்ட இலக்கண மரபுங்கிறது வடபிராகரத மொழிகளில் புழங்கப்பட்ட பொது வழக்கிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவை அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறார். அதுவும் குறிப்பாக இந்தியில் இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய செவ்வியல் நடை வழக்கு இலக்கணங்கிறது 1960-70 காலகட்டத்தில் சீர்திருத்தம் செய்யப்பட்ட மொழி தான் இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய வழக்கில் இருக்க மொழி. அப்போ ஆரம்ப காலத்தில் இப்படியான ஒரு மரபு வந்து இல்லை. அப்போ வடபிராகரதத்திலிருந்து இலக்கண மரபை எடுத்து தான் இவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. எப்போ அப்படின்னா 15-ஆம் நூற்றாண்டில் அந்த கருத்தை சொல்கிறார். அப்போ இந்தி இலக்கிய வரலாற்றுடைய முதல் 4 நூற்றாண்டுகள் இதிலிருந்து உருவான எல்லா புத்தகங்களுமே பக்தி இலக்கிய பாடல்களாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்கிறார். குறிப்பாக இன்னொரு விஷயத்தை அதில் முக்கியப்படுறார். இந்தியில் வந்து நம்ம தமிழில் சொல்லப்படக்கூடிய இது பவணந்தி முனிவர் எழுதிய நன்னூல் மாதிரி எந்த நூலும் கிடையாது, இந்திக்கு இலக்கணம் வந்து கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா வடமொழிகளில் கூட நீங்கள் நம்ம தேடி பார்த்தோன்னா தொல்காப்பிய மாதிரியான ஒரு தொன்மையான நூல் வந்து கிடையாது. அப்போ இது வந்து நம்ம முக்கியமான ஒரு செய்தியாக இதில் பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யாப்பு மரபில் பார்க்குறோம், செய்யுள் எழுத்து அசை சீர் தலை அடி தொடி இந்த அடி தொடை சார்ந்த ஒரு இலக்கணம் மரபு வந்து இந்திக்கு வந்து கிடையாது. அப்போ அதில் வந்து சொற்றொடர் அமைப்போ படற்கை முன்னிலை படற்கை இந்த தன்னிலை சார்ந்த விஷயோ பால் சார்ந்த விதிகளோ ஆண்பால் பெண்பு வளர் சார்ந்த விதிகளோ இது எதுவுமே வந்து தனியாக இந்தியில் வந்து உருவாக்கப்படலை. அப்போ இதிலிருந்து தனித்துவமான சில தமிழ் சார்ந்த விஷயங்களையும் இந்த கட்டுரையோடு சேர்த்து கொண்டு போகிறார். அப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் வந்து வட இந்திய புலத்தில் பாரசீக மொழி தான் வந்து வட பின்புலத்தில் அதிகார மொழியாக இருந்திருக்கு ஆரம்ப காலகட்டத்தில். அதே மாதிரி முகலாயர் காலத்திலே பார்த்திங்கன்னா உருது பெர்ஷியன் எழுத்தில் தான் வந்து எழுதியிருக்காங்க. அது வந்து ஒரு அரபி சார்ந்த ஒரு எழுத்து வடிவம் அது. அப்போ அந்த உருது வந்து எழுத தெரியாதவங்க, உருது வந்து தெரியாதவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தேவநாகரி வடிவத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. 1837 பாரசீக மொழிக்கு பதிலாக உருது தான் அரசாங்க மொழியாக இருந்திருக்கு, அது வந்து அறிவிக்கப்பட்டதாகவும் இருந்தது அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார். அப்போ எந்த மத வேறுபாடு இல்லாமல் வட இந்திய பகுதிகளில் உருது வந்து அதிகமாக புழக்கத்தில் இருந்த ஒரு மொழியாக அப்போ வந்து பேசப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கல்கத்தா மாகாணத்தில் அப்போ பணிபுரிந்த ஒரு ஆங்கிலேய அதிகாரியாக இருந்த கில்ஜிஸ்ட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லல்லுபாய் சடல் மிஸ்ரா இந்த ரெண்டு பேரை வச்சு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு. என்ன அப்படின்னா, பாரசீக மொழியிலிருந்தும் உருது மொழியிலிருந்து சில இலக்கிய நூல்களை தேவநாகரி எழுத்துக்களில் மொழி மாற்றம் செய்ய சொல்கிறார், அதாவது உருபெயர்க்க செய்ய சொல்லியிருக்கிறார். ஆனால் அப்படி இருந்தாலுமே 1857 வரைக்கும் அவர்களுடைய இந்த முயற்சிக்கு எந்த பலனும் கிடைக்கல அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார். அதே காலகட்டத்தில் அவதி மாகாணத்துடைய கவர்னராக இருந்த ஆண்டனி மெக்டொனல் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் அவர் என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா, இந்தி மொழியில் எழுதப்படக்கூடிய தேவநாகரி எழுத்தை வந்து நீதிமன்றங்களை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார். இப்படி கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஏற்கனவே வழக்கில் இருந்த பாரசீகத்துடைய மொழி பயன்பாடு வந்து பிரிட்டிஷ் நிர்வாகத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருக்கு, அப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அப்போயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தி மொழி சார்ந்த அந்த தேவநாகரி வடிவத்தை அரசு அலுவலங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழியாக உருவாக்க ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு வரலாற்று சார்ந்த விஷயத்தையும் பேசுகிறாரு அந்த கட்டுரையில். என்ன அப்படின்னா, 1857 சிப்பாய் கழகத்துக்கு பிறகு தேசியவாத உணர்ச்சி வந்து உருவாச்சு. அதன் விளைவாக தான் 1885 டிசம்பர் 28 காங்கிரஸ் அமைப்பு வந்து உருவாகுது, தோன்றுறது. அப்போ இந்திய தேசிய உணர்ச்சி அப்படிங்கிற கான்செப்ட் கருத்தியலோடு இயங்குகிற ஒரு குழு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்து தேசிய உணர்ச்சி அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியாக கிளர்ந்து வந்தது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ ரெண்டுக்கு முக்கியமான கவனிக்கணும். அப்போ இந்த காலகட்டத்தில் தான் இந்து தேசிய உணர்ச்சி அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்து கிளர்ந்து முன் வருது.
அப்போ வட இந்திய புலத்தில் அலுவல் மொழியாக பயன்படுத்தப்பட்ட இந்தியை வந்து தரப்படுத்துறதுக்கு பிரிட்டிஷ் அரசிட்ட வந்து இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. இந்தியை வந்து நீங்கள் தரப்படுத்துங்க அப்படின்னு பிரிட்டிஷ் அரங்கத்திட்ட அவங்க முன் வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் இந்தி உருது அப்படிங்கிற வகுப்புவாதம் வந்து அந்த பிரச்சனை சிக்கல் வந்து தொடங்குது. அப்போ இந்து தர்ம பிரசாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வலுப்படுது. அப்போ இந்திய நிலத்தையே சாராத சமஸ்கிருத மொழியோடைய பெருமை வந்து போலியாக கட்டமைக்கப்படுது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார். அப்போ இறந்த மொழி அப்படிங்கிற அடையாளத்திலிருந்து சமஸ்கிருதம் என்ன பண்ணுது அப்படின்னா தெய்வீக மொழியாக உயர்த்தி பிடிக்கப்படுது. எப்போ அப்படின்னா இந்த காலகட்டத்தில். இது எவ்வளவு முக்கியமான ஒரு அரசியல் அப்படிங்கிறத இந்த கருத்தியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் தேவநாகரி இந்தியிலிருந்து அரபு சொற்கள் எல்லாம் நீக்கி இந்த லல்லுலால் சடல் மிஸ்ரா ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க, சமஸ்கிருதம் கலந்த ஒரு இந்திய தரப்படுத்தக்கூடிய செயல்பாடில் இறங்குறாங்க. அப்போ அது வரைக்கும் இருந்த வட இந்தியாவில் இருந்த புழக்கத்தில் இருந்த பல மொழி பிரிவுகள் வந்து அழிஞ்சு போயிடுது. இது எவ்வளோ பெரிய ஒரு திட்டமிடல் பாருங்கள். அப்போ நல்லா இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ தேவநாகரி எழுத்தில் இருந்தக்கூடிய அரபு சார்ந்த சொற்களெல்லாம் எடுத்துகிட்டு சமஸ்கிருதம் சொற்களெல்லாம் கொண்டு போய் இலக்கிய தரப்படுத்துறங்கிற பேரில் தேவநாகரி எழுத்தோடு வந்து சேர்க்குறாங்க. இதில் ரெண்டு பேர் குறிப்பிடத்தக்க, ஒன்று லல்லுலால் சடல் மிஸ்ரா ரெண்டு பேரும். அப்போ பாரசீக சொற்களை வந்து இந்தியிலிருந்து நீக்கக்கூடாது அப்படின்னு ஒரு குழு, ராஜா சிவ பிரசாத் அப்படிங்கிற தலைமையில் ஒரு தரப்பு. சமஸ்கிருத சொற்களை வந்து சேர்க்க வேண்டும் அப்படின்னு ராஜா லட்சுமண சிங் அவர் தரப்பில் தலைமையில் இன்னொரு குழு. இப்படியான ரெண்டு முரண்பாடுகள் வந்து அப்போயே நடந்திருக்கு. அப்போ ஆங்கிலேய அதிகாரிகளாக இருந்தவங்க, கிறிஸ்தவ பிரசார சபைகள், இவங்க ரெண்டு குழு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லல்லுலால் சடல் மிஸ்ரா மூலம் தேவநாகரி உறுப்பெயர்ப்பில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. இவங்க தான் வந்து தூண்டி விட்டுருக்காங்க. அப்போ தான் என்ன அப்படின்னா இந்த சமஸ்கிருதம் இந்தி சார்ந்த இதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அதிகமாக. அப்போ தான் வந்து கிறிஸ்தவ மத முக்கியமான நூலான பைபிள் வந்து சமஸ்கிருதம் கலந்த இந்தியில் வந்து மொழிபெயர்க்கப்படுது. அப்போ இது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு நம்ம இதில் இந்த கட்டுரை மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் சிப்பாய் கழகம் வந்து மீண்டும் வரும்போது என்னென்னா முகலாய அரசு வந்து இந்தியாவில் வந்து அமைய வாய்ப்பு வந்து அதிகமாக ஏற்பட்டிருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இஸ்லாமியர்களுடைய அந்த பலத்தை வந்து ஒழிக்கிறதுக்காக அந்த வந்து என்னென்னா மொழி சண்டையை வந்து ஆயுதமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய முக்கியமான இன்னொரு அரசியலாக நம்ம பார்க்குறோம். இந்தி உருது மோதல் அப்படிங்கிற ஒரு சிக்கல், இந்தி மொழிக்கும் உருது மொழிக்குமான மோதல் அப்படிங்கிறத வச்சு இந்து முஸ்லீம் மோதலாக அதை கட்டமைச்சிருக்கிறாங்க. அப்போ இதுதான் பின்னாடி வந்து இருமொழி தேசியங்களாக அது வந்து பிளவு ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்தி ஆதரவு பிரச்சாரம் 1967 பீகார் மாநிலத்தில் முதல் தொடங்கியிருக்கு. அதுக்கப்புறம் அலகாபாத், காசி ஆகிய இடங்களில் இந்தி பிரசார சபையை வந்து அவங்க நிறுவப்பட்டிருக்கு. அப்போ இதை வந்து உருது மொழி சார்ந்த ஆசிரியர்கள் அப்போவே எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கிடையில் 1890 வடமத்திய மாகாணத்து கவர்னராக இருந்த சர் அந்தோனி மெக்டோனால் இவர் பொறுப்பேற்ற பின்னாடி, அந்த கவர்னராக பொறுப்பேற்ற பின்னாடி சமஸ்கிருதம் இந்தி ஆதிக்கம் வந்து அதிகமாக பரவலாக பேசப்பட்ட விஷயமாக முன்னெடுக்கப்பட்ட விஷயமாக இருந்திருக்கு. அப்போ இதை உருது இந்தி சார்ந்த ஆட்கள் வந்து ஆதரவாளர்கள் இதை தீவிரமாக முறியடிக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் செயல்பட்டுருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கவனத்திற்குரிய விஷயமாக பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி ஒரு 30 ஆண்டுகளில் பாரசீகம் உருது சார்ந்த இலக்கியங்கள் எல்லாமே சமஸ்கிருத சொற்களோடு சேர்த்து மீள் எழுதப்பட்ட விஷயமாக உருவாச்சு. அப்போ இந்த மீள் உருவாக்கம் செஞ்சுருக்காங்க. அப்போ பாரசீகம் உருதுகளோட சொற்களோட சமஸ்கிருத சொற்களையும் சேர்த்து திணிச்சிருக்கிறாங்க. இது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய புது படைப்புகள்லாம் உருவாகவே இல்லை. அப்போ இந்த மூணு மொழிகளுக்குள்ள கலப்பு சொற்களை வந்து உருவாக்கின விஷயம் வந்து முக்கியமான விஷயம். அப்போ 1910 வந்து சாகித்ய சம்மேளனம் அப்படின்ற ஒன்று உருவாக்கப்பட்ட பின்னாடி காங்கிரஸ் இயக்கம் வந்து ஒரு பலமான இடத்தை வந்து வகிக்குது. அப்போ காந்தி, மகாத்மா காந்திக்கு உண்டான ஒரு பெரிய செல்வாக்குனால் இந்திய பரப்பக்கூடிய பணியை வந்து அவரால் வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக அடுத்து நடந்த முக்கியமான செய்தினா இந்தி பரிச்சயமே இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில் வந்து இந்தி பிரசார சபைகளை அமைச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். அப்போ சமஸ்கிருத சொற்களை தேடி எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்தியில் வந்து திணிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குறிப்பாக தேசிய தலைவர்கள்னு நமக்கு கண்ணுக்கு அறியப்பட்டவர் எல்லாமே இந்தியில் எழுதுறத ஒரு மறைமுக பிரச்சாரமாகவே கடைபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா இந்து முஸ்லீம் வேற்றுமையும் இதுக்குள்ளே ஒரு உள் அரசியலாக இருந்திருக்கு, கலந்திருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம கவனமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1931
காங்கிரஸ் இந்தியாவுடைய பொதுமொழிக்கு, காங்கிரஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியாவுடைய பொதுமொழிக்கு இந்துஸ்தானின்னு ஒரு பெயரை வச்சு அதை ஒரு தீர்மானமாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த தீர்மானத்தில் பார்த்திங்கன்னா 157 பேர் இருந்த அந்த குழுவில் வாக்களித்ததில் 76 வாக்குகள் பெற்று அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறாங்க. அப்போ காந்தி சொல்கிறத இங்கே குறிப்பிட்றாரு. காந்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவுக்கு பொதுமொழியாக இந்துஸ்தானி இருக்க வேண்டும், அதனை மதம் சார்ந்த மொழியாக கருதக்கூடாது, அந்நிய மொழியா சொந்த மொழியா என்று பார்க்காமல் சொற்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சொற்களை நீங்கள் எடுத்துக்கங்க, உருது சொற்களை நீங்கள் நீக்கக்கூடாது. உருது, இந்தி, சமஸ்கிருதம் மூன்றிலிருந்தும் புதிய கலை சொற்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு காந்தி வந்து தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார். அப்போ இந்திய விடுதலை பிரச்சார அரசியலில் உருதுக்கு எதிரான பிரச்சாரம் வந்து அதிகமாக வலுப்பட்டுருக்கு. அப்போ நீங்கள் நம்ம தெரியும்ல, பாரத நாடு உருவாக்கக்கூடிய கனவுடைய நல்லெண்ண தூதுவராக காந்தி வந்து இந்துஸ்தானி மொழியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியிருக்கிறார், ஆயுதமாக பார்த்துருக்கிறார். அப்போ உருது கலந்த இந்துஸ்தானி அப்படிங்கிறது ஒரு சொல்லாக மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த சமஸ்கிருதம் கலந்த இந்துஸ்தானி இந்தியை வந்து ஆதரிக்கிறவங்க அதை எதிர்த்திருக்கிறாங்க. உருது கலந்த இந்தியை நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ உருது இந்திய ஆதரவாளர்கள் இந்துஸ்தானிங்கிற கருத்தியல் இதை முழுக்க அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக ஒரு குழு வந்து செயல்பட்டுருக்கிறாங்க. அது வந்து முக்கியமான ஒரு பகுதி. அப்புறம் 1937 காங்கிரஸ் மாகாணங்களில் மந்திரி சபை அப்படிங்கிறத உருவாக்கி இந்திய ஒரு கல்வியாக கொண்டு வந்திருக்காங்க, இந்தி கல்வியை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போ 1931 இந்த இந்துஸ்தானி தீர்மானத்தை வந்து காங்கிரஸாலேயே காப்பாற்ற முடியலை, இந்த சிக்கல் வந்து வந்திருக்கு. அப்போ தான் இதை எதிர்த்து தான் 1938 டாக்டர் அஷப் அப்படிங்கிறவர் காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அந்த தீர்மானம் வந்து பெருவாரியான வாக்குகள் கிடைக்காம தோற்கடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சூழலை பார்க்குறோம். இதுக்கிடையில் இதே ஆண்டில் தான், இந்த ஆண்டில் தான் முஸ்லீம் லீக் லக்னோவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, டிசம்பர் 18 உருது நாள் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த உருது நாள்னு அறிவித்த பின்னாடி பல போராட்டங்கள் வந்து இந்தியாவில் வந்து நடந்திருக்கு. குறிப்பாக வடபகுதியில் பல போராட்டங்கள், பல சிக்கல் வந்து நடந்திருக்கு. இந்த விஷயங்களை வந்து இந்தி கடந்து வந்த பாதை அப்படிங்கிற தலைப்பில் கார்த்திக் போலந்து பேசியிருக்கிறாரு. இவ்வளவு தரவுகள் இதுக்குள்ளே நிறைய நல்லா கவனிக்க முடியும். இந்தி உருது அப்படிங்கிறத இந்து முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு விஷயமாக அதை அரசியல் படுத்தி அதை வந்து ஆட்சிக்குள்ளே கொண்டு வந்து சிக்கலுக்குள்ளே மதம் சார்ந்த பிரச்சனையாக கொண்டு வந்த ஒரு வரலாறும் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஏற்கனவே இருந்த தேவநாகரி வடிவத்தில் இருந்தக்கூடிய பாரசீகம், உருது, அந்த சொற்களெல்லாம் நீக்கிட்டு சமஸ்கிருத சொற்களை வந்து உள்ளே கொண்டு போய் வலிந்து திணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அரசியலை வந்து இந்தி எப்படி கடந்து வந்துச்சு அப்படிங்கிற பாதையாக இந்த கட்டுரையில் வந்து கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு தருணங்களில் மூணாவது கட்டுரை இது தாண்டி இந்தி திணிப்பின் பின்னணி 1930 வரைக்கும் நடந்த விஷயங்களை அடுத்த கட்டுரையில் அவர் உருவாக்கியிருக்கிறாரு. அடுத்த கட்டுரையை நம்ம இன்னொரு வாய்ப்பு வரும்போது மூணாவது கட்டுரையாடலில் நம்ம அதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம். இப்படியான மிக முக்கியமான சில தகவல்களை தெரிஞ்சால் தான் இந்தி மொழியோடைய பின்னணி என்னென்னு நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் இந்த நூலை வந்து கட்டாயமாக நான் திரும்பி வாசிக்க சொல்கிறேன். இந்தி ஒரு வரலாற்று சுரக்கம், கார்த்திக் புகழேந்தி. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு உரையாடலில் உங்களை சந்திக்கிறேன்.